சிடியோட மேட்ச் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே சிஎஸ்கே போன மேட்ச் ரொம்ப நல்லா ஆடி வந்த ஒரு சைடு போன மேட்ச்ல ஒரு 10 விக்கெட் விக்டரி வேற கிங்ஸ் 11 பஞ்சாபோட இந்த மேட்ச் நம்ம ஒரு மாதிரி அப்பர் ஹேண்ட் சிஎஸ்கேட இருக்கும்னு சொல்லி தான் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது ரெக்கார்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட 20 மேட்ச்ல சிஎஸ்கே 13 வாட்டி ஜெயிச்ச ஒரு அணி பட் கடைசியா இந்த மாதிரி ஆகும் எதிர்பார்க்கலைங்க கடைசியா நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஒரு ஈஸியான மேட்சா இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க ரொம்ப ஜாலியா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருந்தோம் பட் கடைசியா இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு ட்விஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கலைங்க பாசிட்டிவ்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் எஸ் இந்த மேட்ச் சிஎஸ்கே சரியா ஆடல இந்த மேட்ச்க்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு பட் ஆனாலும் என்ன கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் ஸ்ட்ரேட் அவே ரைட் அட் த டாப் பாசிட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா பர்த்டே பாய் பிராவோக்கு ஒரு 3 விக்கெட் ஹால் சாம் கரனும் சூப்பராக போட்டார் கரண் சர்மா வந்த உடனே இந்த மேட்ச்ல அண்டர் பிரஷர் வந்திருக்காரு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஆக்சுவலாக பியூஷ் சர்மாவுக்கு பதில வந்த ஒரு பிளேயரு பட் கரண் சர்மா போன வருஷமே சிஎஸ்கே அணியில் இருந்த ஒரு பிளேயரு அவர் ஆட வைக்கவே இல்லை பியூஷ் சாவ்லா வந்த உடனே அவருக்கு ஸ்ட்ரெயிட் அவே லெவலில் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச்ல வாய்ப்பு கிடைச்சிது கரண் சர்மா யோசிச்சுட்டு இருப்பாரு நான் என்னத்தான் தப்பு பண்ணேன் எனக்கு சான்ஸ் ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கல நான் தான் ஃபர்ஸ்ட் லெக் ஸ்பின்னராக இருந்தேன் இந்த சைடில் பட் சாவ்லா வந்ததுலேருந்து எனக்கு சான்ஸே வரல சான்ஸே கிடைக்கல அந்த ப்ரெஷரோட வந்த ஒரு போலர் பட் ஸ்ட்ரெயிட்டில் இந்த மேட்ச்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் போலிங் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெல்லு ஸ்லோவர் த்ரூ தி ஏர் பெருசாக வேகமாக போடாமல் கரெக்டான சமயத்தில் விக்கெட் எடுத்தாரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒரு நல்ல ப்ளஸ்ஸு ட்வேன் பிராவோ பர்த்டே நீக்கு ஒரு சூப்பரான 3 விக்கெட் ஹால் ஒரு ஓவரில் கொஞ்சம் 19 ரன் கொடுத்தாரு பட் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் மட்டும் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மற்ற ஓவர்ஸ் சூப்பராக போட்டார் சாம் கரன் ஆல்சோ நல்ல அப்படியான ஒரு ஸ்பெல் போலிங் ஓரளவுக்கு ஹாப்பிங்க 167 கொடுத்த ரன்ஸு ஒரு நல்லபடியான ஒரு எஃபர்ட் சார்துல் தாக்கூர் திருப்பி இன் விக்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு ஐடியா இருக்குங்க எப்படியாவது விக்கெட்ஸ் எடுக்கணும் எப்படியா நான் விக்கெட்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா வச்சுக்கிற ஒரு போலர் அண்ட் பேட்டிங் அட் த டாப் ஒரு ஷேன் வாட்சனோட பேட்டிங் சூப்பராக இருந்தது அதே சமயத்தில் ஃபாப் டூப்ளிசிஸ் ஆல்சோ ஒரு நல்லபடியான ஒரு ஸ்டார்ட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நம்ம சிஎஸ்கே அணியை நிறைய முறை அவங்களோட ஃபீலிங் பற்றி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் சரியாக ஃபீலிங் பண்ணது கிடையாது ரொம்ப சுமாரான ஃபீலிங் நம்ம நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்கோம் பட் இன்னைக்கு ஃபீலிங் என்ன கேட்டிங்கன்னா பாராட்டியானுங்க ஜடேஜோட கேட்ச் மறக்கவே கூடாது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேட்ச் கொடுத்தாரு அவருக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை ஒரு ஃப்ளாட்டாக அடித்த ஒரு கேட்ச்சு ஃப்ளாட்டாக அடித்த ஒரு ஷாட்டு டைவ் அடித்து கரெக்டாக ஒரு அந்த ரோப்போட அவேர்னஸ் இருந்து ரோப்பு தட்டிட்டேனா சிக்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அது அந்த சமயத்தில் வந்து பாலை தூக்கி போடுறது ஃபாப் டூப்ளிசிஸ் அவங்க கரெக்டாக அந்த சமயத்தில் அவரும் அதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தாரு சூப்பர் டீம் எஃபர்ட் ஜடேஜாக்கு ஃபுல் மார்க்ஸ் ஃபாப் டூப்ளிசிஸ்க்கும் மார்க்ஸ் கொடுத்தானோ அவர் அங்கே இருந்தார் கரெக்டாக அந்த சமயத்தில் அண்ட் அதே சமயத்தில் மகேந்திர சிங் தோனியோட கேட்ச் காட் பிஹைண்டு ஒரு க்ளவ் இல்லைங்க அவர் கையில் அந்த ரைட் ஹேண்டில் க்ளவ் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன் க்ளவை போடாமல் கீப்பிங் பண்ணுறாருன்னு நிறைய முறை டே அந்த கடைசி ஓவர்ஸில் நிறைய பேட்ஸ்மென்ஸ் பாலை மிஸ் பண்ண உடனே ஓடிடுவாங்க அந்த சிங்கிளுக்காக ஓடிடுவாங்க ஸோ க்ளவ் இருந்தால் த்ரோ அந்தளவுக்கு ஈஸி அடிக்க முடியாது க்ளவ் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் க்ளவ் இருந்தால் த்ரோவில் அவ்வளோ பலம் இருக்காது ஸோ அவர் க்ளவை கேட்டி வச்சுருந்தாரு அந்த ஒரு கையில் க்ளவ் இல்லாத கையில் அவர் தட்டி அந்த கேட்சை பிடிச்சார சம கேட்ச் அவுட் ஸ்டாண்டிங் கேட்ச் கீப்பிங்கில் பிரச்சனையே கிடையாது கிங் தோனியோட கீப்பிங் பெரிய பெரிய ஒரு அற்புதமான ஒரு கீப்பர் அன்ஆர்த்தடாக்ஸ் கீப்பர் இருந்தாலும் செம்மையாக கீப்பிங் பண்ணியிருக்காரு காலம் காலமாக இன்னியோட மேட்ச்லேயும் ஒரு அற்புதமான ஒரு எஃபர்ட் அவர்கிட்ட இருந்து ஃபீல்டிங் ஆன் த ஹோல் ஒரு என்ன கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு டீசெண்டான ஒரு பாசிட்டிவ் ஃபார் த சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சோட நெகட்டிவ்ஸ் இந்த மேட்சோட பிரச்சனைகள் நம்ம பேசுனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தீபக் சாஹருங்க நார்மலாக ஒரு விக்கெட் டேக்கர் நார்மலாக பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு போலர் பட் சமீபத்தில் இந்த லாஸ்ட் 4-5 மேட்சஸில் அவருக்கு அந்தளவுக்கு விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு என்னமோ ஒரு திங்கிங் இருக்குது ஒரு யோசனை இருக்குது ஏன் அது நடக்குதுன்னு நீங்கள் லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் நீங்கள் பால் மேலே ஸ்பிட்டு போடலாம் நீங்கள் பாலை ஷைன் பண்ணலாம் பட் இந்த ஐபிஎல்லில் இந்த கோவிட் பிரச்சனைனால உங்களால் அந்த ஸ்பிட்டும் போட முடியாது பாலும் நீங்கள் தேக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்விங் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு ஸ்விங் ஆகலைன்னா அவர் போடுற பேஸில் பேட்ஸ்மேனுக்கு ஆடுறது ரொம்ப சௌரியம் ஒரு 140 ஒரு 145 நீங்கள் ரபாடா மாதிரி போட்டிங்களோ இல்லைன்னா ஒரு பும்ரா மாதிரி போட்டிங்களா ஒரு ஆண்ட்ரிக் நோக்கியா மாதிரி நீங்கள் அந்த பேஸில் போட்டிங்கன்னா ஒரு பெருசாக பிரச்சனை இருக்காது ஒரு போலருக்கு பட் அவர் போடுற பிளேஸில் கண்டிப்பாக ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கிறதா செய்யும் அந்தளவுக்கு பேஸ் இல்லை அவருக்கு அது ஒரு என்ன கேட்டிங்கன்னா
சிஎஸ்கேக்கு ஒரு சின்ன பிரச்சனையா, ஒரு விக்கெட் எடுக்காதது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்திருக்கு. அதே சமயத்துல ஏகப்பட்ட ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு தீபக் சஹார். மத்தபடி நீங்க நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, பெருசா போலிங்ல நான் நெகட்டிவ் எதுவும் பெருசா நான் சொல்ல மாட்டேன். மத்த போலர்ஸ் சாம் கரன், ஷார்துல் தாக்கூர் அகைன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, ஸோ அது ஓகே. அதே சமயத்துல கரண் சர்மா வந்த உடனே ஒரு நல்லபடியான ஒரு ஸ்பெல்லு, டுவேன் பிராவோ அந்த ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் 19 கொடுத்தாரு. அந்த ஓவர் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் தப்பா போட்டாருங்க. சுனில் நாயன் மாதிரி பேட்ஸ்மேன் அவருக்கு நீங்க மேல போடவே கூடாது. மேல போட்டா அவர் வீசுற ஒரு பிளேயர், மேல போட்டா அவர் பேட்டை விடுற ஒரு பிளேயர். அவருக்கு நீங்க பாடியில உடம்புல தான் போட்டாலும், ஷார்ட்டா தான் போட்டாலும், ஷார்ட்டா அவர் போட்டார் ஒரு பால், அந்த ஒரு பால் சரியா ஆடல அவரு. அது அடுத்த பால நேரம் காலு கடியில போட்டு பார்த்து சிக்ஸ் அடிச்சார் அவர் சுனில் நாயன். நிறைய கிரிக்கெட் ஆடிருக்காங்க ரெண்டு பேரும், சுனில் நாராயணா இருக்கட்டும் பிராவோ இருக்கட்டும், எதிர்க்கா கிரிக்கெட் ஆடிருக்காங்க, சேத்தாப்ல ஆடிருக்காரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் சுனில் நாராயணுக்கு எந்த லைன்ஸ் போடணும், எந்த லென்த் போடணும், எந்த பால்ல போடணும். அவர் போட்ட பால் ஒரு தெரிஞ்ச பிளேயருக்கு ஒரு தவறான பால், அதுவும் சொல்லி ஆகணும். மற்றபடி போலிங்ல பெருசா நான் எதுவும் குற்றம் குற்றது காமிக் போட்டு கிடையாது. ரீசெண்டாக போட்டிருக்காங்க 167 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஒரு நல்ல ஸ்கோர். ஒரு சேர்த்து 93 ஃபார் 2 வருந்தாங்க 10 ஓவரில். அடுத்த 10 ஓவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரான ஒரு ஸ்பெல், நல்ல கேம்ல திருப்பி வந்தாங்க. பேட்டிங்லேயும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்ட், இனிஷியல் ஸ்டார்ட் கிடச்சிது. இனிஷியலாக ஏகப்பட்ட ரன்ஸ் வந்தது, நல்லா ஆடினாங்க ஃபாஃப் டூ ப்ளேசஸ் அண்ட் ஷேன் வாட்ஸன். ரைடு வந்த உடனே ஒரு நல்லபடியான ஒரு ஸ்டார்ட்டு. பவர் பிளேல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 52 for 1. அதே சமயத்தில் 99 for 1 சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் பண்ணீங்க? என்ன பேட்டிங் ஆடினீங்க? என்ன தான் யோசிச்சு ஆடினீங்க? ரைடு வந்த சமயத்தில் ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி வந்துருந்தது, அந்த ஷார்ட் தேவையா? லாங் ஆன வச்சுட்டு அந்த ஷார்ட் தேவையா? அந்த ஷார்ட் ஆடி ஆகணுமா என்ன கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. அதுக்கப்புறமா மகேந்திர சிங் தோனியோட அந்த ஒரு மாதிரி பேட் லக், அந்த பேட் ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவருக்கு இன்னும் சரியாக படல. அவர் இன்னொரு முறையாக ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார், வரன் பாலில் போல்ட் ஆனார். அதுக்கப்புறமா சாம் கரனுக்கும் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் பட்டது, பட் அவராலும் கேம் கொண்டு போக முடியல. கடைசியாக கேதார் ஜாதவ் நடுவில் ஷேன் வாட்ஸனும் அவுட் ஆனார், பட் அவர் ரீசெண்டாக ஆடினார். ஸோ அவரை நீங்கள் பெருசாக நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. பட் கேதார் ஜாதவ், த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, நீங்கள் எதுக்கு தான் டீமில் இருக்கீங்க? உங்களை எதுக்கு தான் ரிப்பீட்டடாக டீமில் எடுத்துகிட்டு இருக்காங்க? நீங்கள் பேட்டிங் ஆடுறது கிடையாது, போலிங்கும் போட மாட்டீங்க, ஃபீல்டிங்கும் ரொம்ப சுமாராக பண்ணுற ஒரு ஃபீல்டர். சாரி நான் அவரை பற்றி ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறேன், பட் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎஸ்கே அணியில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ரிப்பீட்டடாக ஆடிட்டுருக்காரு, இவரை ஏன் எடுக்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு இருக்காங்க இவரை. ஒரு மேட்சாக இருக்கட்டும், ரெண்டு மேட்சாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா பரவாயில்ல, பட் ஒருத்தர் வந்து ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் எதுக்காக ஆடிட்டு இருக்கீங்க? அவரோட ஸ்ட்ரைக் ரேட் சிஎஸ்கேக்கு ஆடினதுலேருந்து 100 கூட இல்லைங்க. பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்க ஒரு பேட்ஸ்மேனை ஆஸ் அ பியோர் பேட்ஸ்மேன் நீங்கள் எப்படி ஆட வைக்கிறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே வந்து கடைசி ஓவரில் நான் ஸ்ட்ரைக் வச்சுப்பேன் சொல்லி சிங்கிள் எடுக்காதது இன்னும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கு. அது முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்க எல்லாரும், ஜடேஜா வந்து ஒரு சிக்ஸு, வந்த உடனே ரெண்டு பவுண்ட்ரி. மேபி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா வேறு மாதிரி கூட போயிருக்கலாம், கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. பட் எடுத்த முடிவு அகெயின் தப்பான முடிவு. தயவு செய்து கையோட கும்பிடுற சிஎஸ்கேக்கு கேதார் ஜாதவ் நீங்கள் இனிமேல் ஆட வைக்காதீங்க, போகிறோம். அவருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம், அவருக்கு நீங்கள் நிறையா வாய்ப்பு கொடுத்தாச்சு. எனக்கு இன்னொரு கிரிக்கெட்டரை பற்றி பேசணும், தப்பாக பேசணும் எனக்கு எந்த இஷ்டமும் கிடையாது, பட் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அவரை யாங்க ரிப்பீட்டடாக ஆட வைக்கிறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது, மக்களுக்கும் புரியல. தயவு செய்து இதை பற்றி யோசிச்சு ஆடுங்க, யோசிங்க. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா, அம்பாத்தி ரைடோட விக்கெட்டுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கல, மிடில் ஓவர்ஸ் சரியாகவே யாருமே ஆடவே இல்லையே, பட் டேர்னிங் பாயிண்ட்னால் எப்போ அந்த மேட்ச் டக்கர் மாறிடுது. நல்லா ஆடிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருந்தாங்க. ரைடுவாக இருக்கட்டும், வாட்ஸனாக இருக்கட்டும், ஃபாப் டூ ப்ளேசிஸ் இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. அந்த சமயத்தில் ராயுடு ஆடின ஷாட் என்ன கேட்டிங்கன்னா, தேவை இல்லாத ஒரு ஷாட்டு. ரிக்வயர்ட் ரேட் 8 and over. ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்ட்ரி வந்துட்டு இருக்கு, ஓவருக்கு ஓவர் கஷ்டப்படாமல் ஒரு பவுண்ட்ரி கேகேஆர் கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க அண்டர் ப்ரெஷர் 99 for 1 டுவெல்த் ஓவரில் தேவையான ரன்ஸ் கிட்டத்தட்ட 68 ரன்ஸு ஒரு 8 ஓவர்லங்க. எதுக்குங்க அந்த ஷாட்டு? அந்த இடத்துல ஃபீல்டர் வேற இருந்தார். ஃபீல்டர் இல்லாத இடத்த நீங்கள் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபீல்டர் இருந்தியோ நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா அது ஒரு புவர் ஷாட்டு.
மேபி இந்தியாவில் ஒரு சின்ன கிரவுண்டில் நீங்கள் ஃபீல்டர் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் மிஸ் டைம் பண்ணாலும் சிக்ஸ் போகிற வாய்ப்பு இருக்குது. பட் அபுதாபி, துபாய், பெரிய கிரவுண்ட்ஸில் அந்த மாதிரி நீங்கள் சான்ஸ் எடுக்கக்கூடாது. சான்ஸ் நீங்கள் எப்போ எடுக்கணும், ஒரு 12 ரன்ஸ் அண்ட் ஓவர், 13 ரன்ஸ் அண்ட் ஓவர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் சான்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே. பட் அந்த சமயத்தில் அந்த சான்ஸ் தேவையா, அந்த கேம்பிள் தேவையா என்ன கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. எனக்கு அதுதாங்க மேட்சோட டர்னிங் பாயிண்ட். பிளான் என்னவா இருக்கும், வரப்போற மேட்சஸ்ல என்னவா பிளானா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட் பவர் பிளேவர்ஸ்ல நீங்க போலிங் போடுறச்சு, யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்தாலும், தீபக் சார் எப்படி விக்கெட் எடுக்க போறாரு, எப்படியாவது விக்கெட் எடுத்தாலும் அது ஒரு பிளானா இருந்தாலும், பிகாஸ் நீங்க பவர் பிளேல விக்கெட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டர் எதிர்த்து சைடு ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல போயிடுவாங்க. அதே சமயத்துல வரப்போற மேட்சஸ்ல அந்த ஓப்பனிங் ஸ்டார் ரொம்பவே க்ரூஷியல். சிஎஸ்கோட மிடில் ஆர்டரில் எனக்கு பெருசாக அவ்வளோ நம்பிக்கை இல்லை இந்த சமயத்தில். இந்த மிடில் ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் பெருசாக யாரும் இல்லை. ரைட் அட் த டாப் அந்த டாப் 3 பிளேயர்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணியாலும், ராய்டுவாக இருக்கட்டும், வாட்சனாக இருக்கட்டும், ஃபாப் டூ பிளேசஸாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்ஸ். இவங்க தான் ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ணியாலும், ஒரு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஆடியாலும், அட்லீஸ்ட் ஒரு 16th ஓவர் 18th வரைக்கும் ஆடியாலும், அவங்கள சுற்றி மற்ற பேட்ஸ்மேனால ஈஸியாக ஆட முடியும். பட் மெயினாக இவங்க யாராவது ஒருத்தர் இருந்தாலுங்க இருந்தால் சிஎஸ்கேவால் ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, கேதார் ஜாதவை பற்றி யோசிச்சாலும் அவர் ஆட வைக்கணுமா இல்லையா, அண்ட் கரண் சர்மாவை கண்டிப்பாக ஆட வைங்க. ஒரு மேட்ச் வச்சுட்டு மட்டும் அவரை ட்ராப் பண்ணாதீங்க, அடுத்த மேட்சும் அவரை கண்டிப்பாக ஆட வச்சியாலும். மற்றபடி பெருசான மாற்றம் எதுவும் பெருசாக நான் ஹோப் பண்ணலை. டீசெண்டாக டிஃபெண்ட் பண்ணாங்க போலிங் சைடு, சிஎஸ்கேவோட போலிங், பிராவோ, சாம் கரன், கரண் சர்மா, எல்லா சார்துல் டாக்கூர் எல்லாரும் டீசெண்டாக போட்டிருக்காங்க. பேட்டிங்கும் அந்த டாப் ஃபாக் கூப்பி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் ஷேன் வாட்ஸனும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராய்டும் பர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. பட் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பெட்டராக ஆடியானுங்க. சாம் கரனாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், ட்வேன் பிராவோவாக இருக்கட்டும், கேதார் ஜாதவ் ஆடினாருன்னா அவராக இருக்கட்டும், ஜடேஜா, இந்த 5 பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியானுங்க. இந்த 5 ஒரு டீமில் வந்து ஒரு 2 பேர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஒரு அணியாக சேர்த்தாப்பில் சேர்ந்து எல்லாரும் போராடி சண்டை போட்டு வெறிய ஆடினாங்கனால தான் ஜெயிக்க முடியும். அது சிஎஸ்கேயால் இப்போ முடியும். வரப்போ 8 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜெயிச்சானோ, 6 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மொத்தமாக 8 வின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவீங்க. இம்பாசிபிள் இல்லை, கொஞ்சம் கஷ்டம், பட் இம்பாசிபிள் கிடையவே கிடையாது. இந்த அணி பல வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சைடு, ஜெயிக்கிற ஒரு சைடு, எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். அவங்களால திருப்பி கண்டிப்பாக கம்பேக் பண்ண முடியும், ஈஸியாக இருக்காது பட் கண்டிப்பாக கம்பேக் பண்ண முடியும். அதுக்கு இப்போ ஆடுற கிரிக்கெட்டோட பெட்டராக ஆடி ஆகணும், பெட்டராக ஆட முடியும் அவங்களால. பட் கண்டிப்பாக ஆடி ஆகணும், ஆடி ஆடினா தான் ஜெயிக்க முடியும், ஆடினா தான் இந்த டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை ஆக முடியும்.